ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மத்திய அரசின் வேலை வாய்ப்பான நேஷனல் தெர்மால் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணினா உடனுக்குடன் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது அவங்க கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். நேஷனல் தெர்மால் பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 100 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிக்கான வேகன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு 30 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 45 வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியருக்கு 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேப்பர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிக்கான வேகன்சி த்ரோ கேட் 2020 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வித் எலக்ட்ரிக்கல் வந்து 30, மெக்கானிக்கல் 45, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 25, ஓவரலாக 100 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேச்சுலர் டிகிரி வந்து இந்த கரஸ்பாண்டிங் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும், 65% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கும் அதற்கு ரிலேட்டடான இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான ஏஜ் மீட் வந்து 27 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேட் முடிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேட் எக்ஸாம் முடிச்சு கண்டிப்பாக வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஜிடிஎன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸாகவும் கொடுத்துருக்காங்க. கேட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும், அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஜிடிஎன் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்டில் வந்து வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி தேதி ஜூலை 6 வரைக்கும் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதற்கான பேக்கேஜ் வந்து பேசிக் பேவாக வந்து 3000 160,000 இருக்கும் சாலரி வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் பத்தின டீடைலும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்த வந்து ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பத்தின டீடைலும் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் பத்தின டீடைலும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. அண்ட் இதற்கு வந்து அப்ளை பண்றதுக்கான ஃபீஸும் இருக்கு. 150 ஃபார் ஜென்ரல் எல்லாருக்குமே, 100 அண்ட் அதர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆன்லைன் வழி தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இது அவங்களோட அஃபிஷியல் சைட். அவங்களோட அஃபிஷியல் சைட்ல இங்க பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிக்கான வேகன்சிக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கணும். இங்க இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்து இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்க்கான லிங்க் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ அடுத்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த வந்து கடைசியாக வந்து டாக்குமெண்ட்ஸோட சைன் காப்பீஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்த வந்து நம்ம பே பண்ணி முடிச்சிருந்தா ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாகவும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம் முடிச்சா மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதற்கு அப்ளை பண்ண முடியும். 50,000 வந்து சேலரி பேசிக் பேவாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டாகவும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.